வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா ஸ்டிக்சரில் சார்ட்டிங் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் பபுள் ஷார்ட் அப்படின்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்னால் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம அசண்டிங் ஆர்டரில் அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை கொடுக்குறதான் வந்து இங்கே சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர் இங்கே ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது நம்மளோட இன்புட்டில் இதை வந்து நமக்கு நம்மளோடைய இது இன்புட் அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா அது அசண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஆக்சுவலாக அதை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இங்கே நான் ரிவர்ஸ் ஆர்டரில் இந்த இன்புட் எடுத்திருக்கேன் இந்த அல்காரதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது எப்படி கோடிங்காக அது ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் வந்து ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கொடுக்கும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு அது ரெண்டு நம்பரையும் செக் பண்ணுது எது சின்ன நம்பரும் அதை வந்து முன்னாடி வந்து மூவ் பண்ணுது ஸோ அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மூவ் மூவ் பண்ணுது அதாவது அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் வந்து ஸ்வாப்பிங் ஃபைவும் ஃபோரில் வந்து எது சின்ன நம்பரும் அது வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் அந்த பெரிய நம்பரை வந்து ரெண்டாவது பொசிஷனுக்கும் மூவ் பண்ணுது ஸோ இப்போ அடுத்து அது மூவ் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபோர் இங்கே வந்துடும் ஃபைவ் இங்கே வந்துடும் ஸ்வாப் ஆகி ஸோ அப்போ ஃபோர் ஃபைவ் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிடைக்கிது ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ரெண்டாவது நம்பரையும் அடுத்த பொர்ஷன் இருக்கிற ஒரு நம்பரையும் செக் பண்ணுது இப்போ சப்போஸ் அடுத்த நம்பர் வந்து சின்னதாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள பொசிஷனுக்கு மாற்றிட்டு ஃபைவ் இங்கே மூவ் பண்ணுது ஸோ இப்போ அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்து த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்லி இங்கே சாப்பாயிடுச்சு அதுக்கடுத்த ஹைட்ரேஷனில் நமக்கு வந்து இங்கே இந்த ரெண்டு நம்பரையும் செக் பண்ணுறோம் செக் பண்ணும்போது டூ வந்து சின்ன நம்பருன்றனாலும் அதை மூவ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குது அதுக்கடுத்த ஹைட்ரேஷனில் ஃபைவ் ஒன்றையும் செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒன்று சின்ன நம்பர் அப்படிங்கிறனால இதை மூவ் பண்ணிவிட்டு ஃபைவ் கிடைக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஹைட்ரேஷன் முடிஞ்சோன்னு நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டு ஸோ இந்த அவுட்புட்டில் புட்டில் பார்த்தீங்கன்னா இதில் எது பெரிய பிக்கஸ்ட் நம்பரோ அந்த நம்பர் வந்து அதோடய பொசிஷனுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பரை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது எது பெரிய நம்பரோ அதுதான் கடைசியாக இருக்கும் ஸோ இதில் பெரிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸோ அந்த ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் முடிஞ்சோடனே அந்த ஒரு நம்பர் மட்டும் அதோட பொசிஷனுக்கு வந்திருக்கு மற்றதெல்லாம் அரேஞ்ச் ஆகலை ஸோ அந்த நம்பர் மட்டும் மூவ் ஆகி கடைசி பொசிஷனுக்கு வந்திருக்கு ஸோ அடுத்த ஹைட்ரேஷனில் பார்த்திங்கன்னா இதே இன்புட் எடுத்துக்கிறோம் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபைவ்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இதே ப்ராசஸ் தான் ஃபஸ்ட் நம்பரை வந்து செக் பண்ணுறோம் செக் பண்ணிவிட்டு சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்ணுறோம் ஷாப்பிங் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர் டூ ஒன் ஃபைவ்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபோர் டூவை செக் பண்ணுறோம் டூ ஃபோராக மாறிடுது அதுக்கப்புறம் ஃபோரும் ஒன்னே செக் பண்ணுறோம் ஒன் ஃபோர் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கடுத்த ஹைட்ரேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து இது ஃபோர் ஃபைவும் அரேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ ஃபஸ்ட் ஹைட்ரேஷனில் ஒரு நம்பரும் ரெண்டாவது ஹைட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதுக்கு அதுக்கு அடுத்த ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆகிருக்கும் இது மட்டும் அரேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஹைட்ரேஷனில் இந்த இன்புட் எடுத்து பார்க்கும்போது டூ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ்ல இது ரெண்டையும் செக் பண்ணும்போது ஒன் இது வந்து ஒன்றும் டூவும் ஸ்வாப் ஆகி ஒன் டூன்னு கிடைக்கும் மற்ற எல்லாம் அந்த பொசிஷனில் இருக்குது ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பபுள் ஷாட்டில் நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார் ரூப்பில் அதனுடைய கண்டிஷனாக நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா இங்கே ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா என் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுப்போம் ஸோ என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது என்ன என்னென்னா எத்தனை டைம் வந்து இந்த ரூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இதில் ஃபைவ் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு என்னவாகும் அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகுது ஸோ அவுட்டர் ஃபார் லூப்போட கண்டிஷன் என் மைனஸ் ஒன் அப்படின்னா இப்போ சப்போஸ் இது ஃபைவ் எலமெண்ட் அப்படின்னா ஃபோர் ஹைட்ரேஷன் நடந்திருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு ஃபோர் ஹைட்ரேஷன்ஸ் நடந்திருக்கு ஸோ இப்போது இன்னர் ஃபார் லூப் தான் எதை முடிவு பண்ணோம் அப்படின்னா இந்த கவுண்ட்டை நமக்கு முடிவு பண்ணோம் இது வந்து ஃபோர் டைம்ஸ் இருக்குது அடுத்த தடவை வந்து இது த்ரீ டைம்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ்லேயே இது வந்து என்னவாயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேஞ்ச் ஆயிடுது அதுக்கடுத்த தடவை ரெண்டு ஐட்டேஷன்லேயே இது என்னவாகிடுது அப்படின்னா ரெண்டு ஸ்வாப்பிங்லேயே இது வந்து அரேஞ்ச் ஆகிடுது ஸோ அதுக்கடுத்தது வந்து ஒரே ஒரு ஸ்வாப்பிங் மட்டும் நடந்ததுனாலே நமக்கு இது வந்து அரேஞ்ச் ஆகிடுது ஸோ அப்போ நம்ம இதை எப்படி ப்ரோக்ராமாக எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது இது ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள் இது எதுக்காகன்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜீரோ ஐ லெஸ் தென் என் மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா நமக்கு நம்பரோட கவுண்ட் வந்து எண் எத்தனை இருக்கோ என் மைனஸ் ஒன் டைம்ஸ் வந்து இது இந்த ரூப் எக்ஸிக்யூட் ஆகணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஃபார் ஜே ஈக்குவல் டு ஜீரோ ஜே லஸ் தென் இது எப்படி கொடுக்க போகிறோம் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து என் மைனஸ் போது இது வந்து என்னவாகும் அப்படின்னா என் மைனஸ் ஐ ஐ ஐ மைனஸ் ஒன்று அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து ஜீரோவாக இருக்கும் ஃபஸ்ட் ஐடியேஷன் அப்போ ஐ ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும்போது நமக்கு எத்தனை தடவை அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் அதோட கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே வருது ஸோ அப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா என் மைனஸ் அந்த ஐயோட கவுண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் ஏன்னா என் மைனஸ் ஒன்றுன்னு தான் கொடுக்கணும் இப்போ நமக்கு அது வந்து தேவையில்லை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ என் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தாலும் இந்த இது வந்து ஆக தான் செய்யும் பட் நமக்கு தேவையில்லை ஏன்னா ரெண்டாவது இதுலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இதில் எக்ஸிக்யூஷன்லேயே வந்து ரெண்டாவது ஸ்டெப்லேயே வந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு அந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு எக்ஸிகூஷன்லேயே இது வந்து அந்த பொஷனுக்கு வந்துடுச்சு போது நமக்கு இங்கே வந்து என் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தாலும் தப்பு இல்லை பட் வந்து இங்கே இது வந்து தேவையில்லை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம இங்கேயும் வந்து ஒவ்வொரு தடவையுமே நம்மளால் என் மைனஸ் ஒன் டைம்னால் இதிலையும் ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி இதிலையும் ஃபோர் டைம்ஸ் இதுலையும் ஃபோர் டைம்ஸ் இதுலேயும் ஃபோர் டைம்ஸ் நம்ம பண்ணலாம் பட் அது வந்து அந்த அந்த டைமில் வந்து அது ஸ்வாப்பிங் எதுவும் நடக்காது நமக்கு ஸோ வந்து என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த பொசிஷனுக்கு போய் அரேஞ்ச் ஆகிடுறதுனால நமக்கு அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு அது வந்து கம்மியாகிறது தேவைப்படுறதுனால நமக்கு என்ன பண்ணிக்கலாங்க என் மைனஸ் ஐ மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஜீரோ மைனஸ் பண்ணோம் ஸோ வந்து நமக்கு கரெக்டாக என் மைனஸ் ஒன் டைம்ஸே எக்ஸிக்யூட் ஆகிரும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஒன்று வந்து மைனஸ் பண்ணோம் ஸோ ஒன் மைனஸ்னால் ஒன்று மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்னவாகும் இங்கே த்ரீ கிடச்சிரும் அதுக்கடுத்தது வந்து டூவை மைனஸ் பண்ணும்போது டூ கிடச்சிரும் அதுக்கடுத்து த்ரீயை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று கிடச்சிரும் ஸோ அதனால் நம்ம இங்கே என் மைனஸ் ஐ மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து என் மைனஸ் ஒன்று கொடுத்தாலும் தப்பு இல்லை ஓகே ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் அதாவது நெஸ்டட் ஃபாரில் வெளியில் இருக்கிற ஃபார் வந்து நம்ம மொத்தமாக எத்தனை ஐட்டேஷன் நடக்கணுன்றதை முடிவு பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்புக்காக இது ஃப ஃபஸ்ட் ஸ்டெப்பு அடுத்தது இதுக்கு அடுத்தது ஃபோர் ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா அதுக்காக இந்த ஃபார் இந்த என் மைனஸ் ஐ மைனஸ் ஒன் அப்படிங்கிறது உள்ளே நடக்கிற இந்த ஸ்டெப்ஸ் அதாவது இதில் வந்து ஃபோர் டைம்ஸ் நடந்திருக்கு அதுக்கடுத்தது த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் ஒன் டைம்ஸ் இது ஓகே இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஸ்வாப்பிங்கான ப்ராசஸ் நடக்கணும் அதாவது ஐஇகுள் டு ஜீரோவாகவும் ஜேஇகுள்வல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒர்க் நடக்குது அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம இஃப் இங்கே என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு அறையில் எலமெண்ட் ஏயில் இருக்கிற எலமெண்ட் எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஜேவும் செக் பண்ணுறோம் இஃப் ஏ ஆஃப் ஜே வந்து கிரேட்டர் தென் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே ஸ்வாப்பிங் ப்ராசஸ் நடத்த போகிறோம் ஸோ ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிளில் டீயில வந்து ஏஆஃப் ஜேயும் ஆஃப் ஜேயில் ஏஆப் ஜே ப்ளஸ் ஒன்னையும் ஏஆப் ஜே ப்ளஸ் ஒன்னில் டீயும் நம்ம ஒரு ஸ்வாப்பிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் இங்கே இட்ஸ் ஓகே இதுதான் வந்து பபுள் ஷாட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது இதில் பாருங்கள் அந்த அடுத்த நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் எயிட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதில் வந்து இந்த நமக்கு இன்னும் எஃபிஷியண்ட் ஆக்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இன்புட்டை பொறுத்து நம்ம இந்த ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி மாறுது இப்போ இந்த நம்பர் பாருங்கள் இதுதான் இன்புட்னு வச்சுக்கோங்க நைன் எயிட் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து என் மைனஸ் ஒன் டைம் வந்து நடக்கணும் ஸோ அப்போ எத்தனை தடவை வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் ஃபைவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபோர் டைம்ஸ் வந்து இது நடக்கணும் ஆனால் இது ரெண்டாவது டைம்லேயே வந்து நமக்கு ஆக்சுவலாக இது வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு எப்படின்னு பாருங்கள் நைன் எயிட் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஸ்வாப் பண்ணும்போது எயிட் நைன் ஒன் டூ த்ரீ அடுத்தது வரும்போது இரண்டே செக் பண்ணும்போது ஒன் நைன் மாறிடுது அடுத்ததுல இது ரெண்டே செக் பண்ணும்போது டூ நைன் மாறிடுது அதுக்கடுத்து செக் பண்ணும்போது நைன் இங்கே போயிடுச்சு த்ரீ இங்கே வந்துடுச்சு ஸோ அப்போது இதில் பிக்கஸ் நம்பர் வந்து நைன் வந்து அதோடய ப்ளேஸ்க்கு போயாச்சு ஸோ அதுக்கடுத்து அடுத்த ஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த எயிட் ஒன் டூ த்ரீ நைனை வந்து அதாவது இது ஃபுல்லாக ஒரு இன்னர் ஃபார் லூப்போட ஒரு எக்ஸிகியூஷன் ஸோ அப்புறம் வந்து ஜே வந்து நீ ஒன் இந்த எக்ஸிக்யூஷன் நடக்குது நடக்கும்போது பார்த்திங்கன்னா எயிட்டு எயிட்டு ஒன் இந்த இன்புட் எடுத்துக்கிறோம் இன்புட் எடுத்துகிட்டு ஸோ இந்த இன்புட் எடுத்துகிட்டு நமக்கு செக் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் நடக்கிறது வந்து ஐ ஈக்குவல் டு ஒன்று ஜே ஈக்குவல் டு ஒன்று இல்லை ஐ ஈக்குவல் டு ஒன்று ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் எடுத்துகிட்டு எயிட் ஒன் டூ த்ரீ நைன் இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட் ரெண்டையும் செக் பண்ணும்போது ஒன்று வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னால இது ஸ்வாப் ஆகிட்டு ஒன் எயிட் டூ த்ரீ நைன்னு கிடைக்குது நமக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எயிட்டும் த்ரீ செக் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்தது வந்து இது ரெண்டையும் ஸ்வாப் ஆகி த்ரீ எயிட்னு கிடைக்கிது ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ எயிட் நைன்லேயே வந்து இப்போவே வந்து அரேஞ்ச் தான் இருக்குது ஸோ அப்போ இதில் இன்னும் ரெண்டு ஸ்டெப் நமக்கு தேவையில்லை பட் ஆனால் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் படி பார்த்தோம்னா இங்கே நமக்கு அது வந்து நாலு டைம் எக்ஸிக்யூட் ஆகும் பட் நமக்கு இது தேவையில்லை ரெண்டு டைம்லேயே இது வந்து அரேஞ்ச் ஆயிடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ இதுக்கு அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக எந்த ஸ்வாப்பிங்குமே நடக்காது ஆனால் இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும் ஃபுல்லாக வந்து உள்ளே போயிட்டு கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும் பட் எந்த ஸ்வாப்பிங்குமே இருக்காது அடுத்து ஃபோர்த்து டைமும் நமக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும் அப்போயும் ஸ்வாப்பிங் இருக்காது அப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்வாப்பிங் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ இன்னொன்று இதில் அடிஷனில் சேர்க்க போகிறோம் ஸோ ஸ்வாப்பிங் நடக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவ் ஆகும்போது தான் அந்த ஸ்வாப்பிங் நடக்குது அப்போ ஸ்வாப்பிங் நடக்குதுனாலே இந்த க இங்கே வந்து நம்பர் அரேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் எஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன் அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவ் ஆகும்போது எஸ்ஸுன்ற வேரியபிள் ஒன்று அப்படின்னு ஆகுது திரும்ப வந்து நம்ம இந்த ஃபார்லு திரும்ப ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துட்றேன் எஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகும்போது இந்த எஸ்ஸோட வேல்யூ மாறும் இந்த கண்டிஷனே ஒர்க் ஆகலை போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்து ஜீரோவாகவே இருக்கும் ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் எப்படி நம்ம கொடுக்கலாம் பிரேக் கொடுக்கும்போது இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஷாப்பிங்கே நடக்கலை அப்படின்றத எப்படி செக் பண்ணுவீங்க இஃப் எஸ் ஈக்குவல் டு சாரி எஸ் ஈக்குவல் டிக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துடலாம் ஒரு break கொடுத்துர்லாம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் அதாவது உங்களுக்கு அந்த அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அந்த நம்பர் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப இந்த லூப் வந்து இன்னர் லூப் வந்து ஆக தேவையில்லை ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை break பண்ணி வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மீனிங் தேங்க் யூப்பா